வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை என் குரல் வழி கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். ஸோ போன எபிசோடில் என்ன பார்த்தவங்க ஞாபகம் இருக்கிறதுல இருக்கும், அதாவது வந்தியத்தேவன் வந்துட்டு கடம்பூர் மாளிகைக்கு வந்துடுறாரு. கந்தமாறன் அவருடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி ரொம்ப ரெண்டு பேரும் அளவலாகி அந்த புறத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கந்தமாறன் வந்துட்டு. அங்கே போய் கந்தமாறனுடைய அம்மாவை வந்து வந்தியத்தேவன் பார்க்குறாரு, அப்படியே கந்தமாறனுடைய தங்கையும் பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இந்த எபிசோடு வந்து அப்படியே அடுத்தது கண்டினியூ ஆகுது. வெளியில் வந்தோடனே கந்தமாறனும் வந்தியத்தேவனும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு வந்து அந்த புறத்துலேருந்து திரும்ப கந்தமாறா கந்தமாறன் கூப்பிடுறாங்க. அப்போ வந்து கந்தமாறன் அந்த புறத்துக்குள்ளே போகிறாரு. அம்மா கூப்பிடுறாங்க, நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கிட்ட சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே ஒரே கேலியும் சிரிப்புமா இருக்குது. குசு குசுன்னு பேசுகிறாங்க கந்தமாறன் கிட்ட அங்கே உள்ள லேடிஸ்லாம், அப்புறம் சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ வெளியில் இருக்கிற வந்தியத்தேவனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது, கோபமாக வருது, ஒரே வெக்க வெக்கமாக வருது. ஐயோ இவங்க என்னவோ நம்மளை பார்த்தா கேலி பண்ணி சிரிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவருக்கு வந்து யோசனை வருது. ஐயோ என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கந்தமாறனும் உள்ளேருந்து வெளியே வராரு. வந்ததுக்கப்புறமா, வா வந்தியத்தேவா, நம்ம வந்து எங்களுடைய மாளிகையை வந்து சுற்றி காட்டுறேன் உனக்கு நான், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு அவங்களுடைய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், அப்புறம் ஸ்தூபிகள், நிலாமுற்றங்கள், அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல அந்த இது அந்த பிளேஸு, அப்படியே எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு அப்படியே ஒரு ஒரு இடமா காட்டிட்டு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது வந்தியத்தேவன் வந்து மெல்ல கேட்குறாரு கந்தமாறன் கிட்ட, என்ன கந்தமாறா அந்த புறத்தில் ஒரே சிரிப்பாக இருந்தது, எல்லாரும் வந்து உன்னுடைய சிநேகிதனான என்னை பார்த்து அவ்வளோ தூரம் வந்து சந்தோஷப்படுறாங்களா, அவ்வளோ சிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்தியத்தேவன் கிட்ட கந்தமாறன் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ உன்னை பார்த்து வந்து யாரும் சிரிக்கல, இந்த பெரிய பழுவேட்டரையர் இருக்கார் இல்லையா அவரை பார்த்து தான் வந்து எல்லாரும் வந்து பரிகரித்து சிரிக்கிறாங்க. என்னன்னா அவர் இத்தனை வயசுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அந்த பொண்ணையும் வந்துட்டு அந்த புறத்துக்கு அனுப்பாமல், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து போன எபிசோடு எண்டிங்கில் வந்து இதை சொன்னோம், வந்தியத்தேவன் வந்து அந்த புறத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாவே எல்லாரையும் பார்த்துட்டு பழுவேட்டரோருடைய மனைவியான அந்த மூடு பள்ளத்தில் வந்து அந்த லேடியை தான் வந்து ஃபஸ்ட்டு தேடுவார், எல்லாம் இருக்காரா அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி சுற்றி பார்ப்பார். ஸோ அந்த பொண்ணை பற்றி தான் இப்போ வந்து இவர் கந்தமாறன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து சிங்களத்து அழகியோ இல்லை கலிங்களத்து பேரழகியோ இல்லைன்னா இதில் சேரனுடைய சேரநாட்டிலேருந்து வந்த மகா அழகியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்தப்புற பெண்கள் எல்லாம் பார்த்து பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பனிப்பெண் வந்துட்டு அந்த பக்கம் பெரிய பழுவேட்டருடைய இப்போ தங்கியிருக்காரையா கடம்பூர் மாளிகைக்கு வந்து அந்த அரண்மனை கிட்ட போகும்போது நிலாமுற்றம், நிலாமுற்றம்னா அந்த பால்கனி மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அந்த பொண்ணை வந்து இந்த பனிப்பெண் வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய அழகை வந்து வர்ணித்து இங்கே வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பழுவேட்டரையரை வந்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க, இவ்வளோ வயசுக்கு அப்புறமா இப்படி ஒரு சின்ன பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் எல்லாரும் பரிகரிச்சு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்தியத்தேவன் வந்துட்டு, ஆமாப்பா ஆமாம் வந்துட்டு அவங்க வந்து உங்கள் கடம்பூர் மாளிகையில் உள்ள உங்களுடைய பெண்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கற, கொஞ்சம் வந்து பொறாம தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு, அந்த பொண்ணு நல்லா செக்கச்சவையில் இருக்கா, இவங்க எல்லாரும் கொஞ்சம் கருத்த அழகிகள் இல்லையா உன்னுடைய ஊரில் உள்ளவங்க எல்லாரும், அதனால வந்து பொறாமையில் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் வந்து சொல்லுவார். உடனே கந்தமாறன் கேட்பார், அப்படியா அந்த அந்த பொண்ணு நீ எப்போ பார்த்த அப்படின்னு கேட்டோடனே அப்போ தான் வந்து வந்தியத்தேவன் வந்து, ஆமாப்பா அந்த வீரநாராயண ஏரி கரையில் பெரிய அப்படியே யானை குதிரை எல்லாம் அனுப்பி நீங்கள் உங்களுடைய மாளிகையிலேருந்து அனுப்பி அவர் பெரிய பழுவேட்டரையை வந்து நல்லா வெல்கம் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டீங்களே, அப்போ வந்து நான் அங்கே தான் இருந்தேன், அப்போ வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன், நல்ல வரவேற்புப்பா அவங்களோடது அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் வந்து சொல்லுவார். அப்போ வந்து அவருக்கு கழிச்ச வரவேற்பை வந்து அவர் நினச்சிப்பார். அப்போ கந்தமாறன் வந்து சொல்லுவார், ஏப்பா அவர் வந்து தனம் விதிக்கும் தனாதிகாரி இல்லையா, இறை விதிக்கும் வரி போடுற தனாதிகாரி அவர் வந்துட்டு, தனம் விதிக்கும் இல்லை இறை விதிக்கும், இறை விதிக்கும் தனாதிகாரி அப்படிங்கிறதுனால இறை மீன்ஸ் அந்த வரி போடுவாங்க இல்லையா, அது அவருடைய ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பெரிய பழுவேட்டரையர் வந்துட்டு, அவர் வந்து தனாதிகாரி, அதனால அவருக்கு மரியாதையாக நாங்கள் அளிக்க வேண்டிய வரவேற்பை அழிச்சோம், சுத்த வீரனான உனக்கு வந்து எப்படி வரவேற்கணுமோ வாழ் முனையில் உன்னை வந்து அதனால தான் வரவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் கந்தமாறன் வந்து. இன்னும் ஏன் நீ வருத்தப்படுற, இன்னும் வந்துட்டு எப்போ நீ இந்த மாளிகைக்கு வந்து மாப்பிள்ளையாகி வரும்போது அப்போ தகுந்த மரியாதையோடு உன்னை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி கந்தமாறன் சொல்லுவார். ஸோ இது வந்து மறைமுகமாக வந்து கந்தமாறனுடைய தங்கையை வந்து வந்தியத்தேவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது கந்தமாறனுடைய ஆசை, அதை வந்து அப்படியே வெளிப்படுத்துவார். ஸோ அப்போ வந்து அதை அதுக்கப்புறமா அடுத்து கந்தமாறனே கேட்பாரு, ஆமாம் நீ வந்து அந்த பொண்ணை பார்த்தேன்னு சொன்னியே, நீ எப்போ பார்த்த அந்த வரவேற்பு, அதை தானே நீ பார்த்துருப்ப, நீ எப்போ பார்த்த அப்படின்னு கேட்டோடனே அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறாரு, அந்த பெரிய அந்த இது இருக்கு இல்லையா யானை,
அதில் வந்து கஜோ அந்த கஜமுகன் அந்த கஜன் கஜன்னு சொல்லுவோம் இல்லையா யானையை வந்துட்டு அந்த கஜனுடைய மேலே யமதர்ம ராஜா வந்து உட்காந்து வர்ற மாதிரி பெரிய பழுவேட்டையர் வந்து அப்படியே கம்பீரமாக அதில் வந்துட்டு இருந்தார். பின்னாடி ஒரு மூடு பல்லக்கு வந்தது. நான் யோசித்தேன் இந்த பல்லக்கில் யாரடா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதே அந்த பல்லக்கு திற விளக்கி ஒரு கை மட்டும் அப்படி தெரிஞ்சது, அப்படி முகம் லைட்டாக தெரிஞ்சது, நான் அப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் வந்து சொல்லுவார். அப்போ தான் வந்து கந்தமாறன் வந்து சொல்லுவார், பெரிய பழுவேட்டையர் வந்து இந்த மாதிரி 60 வயசுக்கு அப்புறமா இப்படி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப இதுதான். அப்போ தான் வந்தியத்தேவன் கேட்பாரு, எப்பப்பா கல்யாணம் பண்ணார் அவர் அப்படின்னு சொன்னேன், இப்போ தான் ஒரு 3 வருஷம் ஆச்சு அவரை வந்து கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ தான் வந்து யோசிப்பார் இவர், இப்படி இப்போ தான் கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னோடனே அப்போ தான் வந்தியத்தேவன் சொல்லுவார், நான் வந்து பெரிய பழுவேட்டரையரையே பார்த்துட்டே இருந்தேன் அவர் யானையில் வந்துட்டு இருக்கும்போது, இவரை மாதிரி வந்து நம்ம பெரிய வீரனாகணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த பல்லாக்கு பின்னாடி வந்ததை பார்த்தா அதுலேருந்து நான் பார்த்தேன் இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் வந்து சொல்லுவார். சொன்னோடனே அப்போ வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்டே வராங்க இல்லையா, அந்த மாளிகை எல்லாத்தையும் அந்த கடம்பூர் கோட்டையை எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும்போது வந்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு தூரத்துலேருந்து அந்த பறை சங்கு அந்த முழக்கம்லாம் கேட்கும், பயங்கரமாக அடிப்பாங்க அப்படி சத்தம் கேட்டோடனே வந்தியத்தேவன் வந்து விக்கே பாரு, என்னப்பா சத்தம் அது அங்கே எங்கேயோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னோடனே, ஆமாப்பா இந்த குறவை கூத்து வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு தான் வந்து இந்த ஆரம்ப முழக்கம் தான் இது அப்படின்னு சொல்லி கந்தமாறன் சொல்லுவார். அப்போ தான் ஆழ்வார்க்கடியான்னு சொன்னது வந்து வந்தியத்தேவன் ஞாபகம் வரும், ஆமாம் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, நேற்று நம்ம வரும்போது கடம்பூர் மாளிகைக்கு வரும்போது அந்த குறவை கூத்துலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் வந்து சொன்னார் அப்படின்னு யோசிப்பார் வந்தியத்தேவன். அப்போ தான் அப்போ வந்து அப்படியே நடந்து வந்து ஒரு திருப்பத்தில் திரும்புவாங்க ரெண்டு பேரும், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் திருமணமே எதிர்த்தாப்புல அந்த குறைவை கூத்து மேடை இருக்கு இல்லையா, அது வந்து தெரியும், அது வந்து பெரிய ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு பெருசாக மேடை போட்டிருப்பாங்க. சோலாவோட ஆர்கிடெக்சர் அந்த இது வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க, அதில் வந்து அந்த மேடையில் வந்து அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களாம், அன்னம் மயில் அதெல்லாம் போட்டு வரைஞ்சி வச்சு, அப்புறம் மேடையில் வந்து அந்த தினை அரிசிலாம் இருக்கு இல்லையா அதில் மஞ்சள் கலந்து, அப்புறம் வந்து அந்த சிகப்பரிசி வந்து பொறி அதை வந்து பொரிய வச்சோன்னா பொரிய வந்துடும் இல்லையா, அரிசியை பொரிய வச்சா, ஸோ சிகப்பரிசியை பொரிய வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் அது வந்துட்டு, அதெல்லாம் வச்சு அப்புறம் பூ டிஃப்ரெண்ட்டான பூ எல்லாம் வச்சு அந்த அகிர் புகைன்னு சொல்லுவாங்கல்ல வாசனை புகை அதெல்லாம் போட்டு, அப்புறம் தீபம் ஒரு பக்கத்தில் எரியுமா அந்த தீவட்டி ஒரு பக்கம் இருக்குமா அந்த தீவட்டியில் உள்ள புகையும் அந்த அகிர் புகையும் சேர்த்து அப்படியே பெருசாக மேக மூட்டமாக அந்த ஏரியாவையே ஆக்கியிருக்குமா. இப்போ வந்தியத்தேவன் வந்து அதுக்கிட்ட வந்துடுவார். அப்போ வந்து கந்தமாறன் கேட்பாரு வந்தியத்தேவன்ட்ட, என்னப்பா நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கே, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டுறியா நீனு, இல்லை குறவை கூத்து பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ வந்தியத்தேவன் சொல்வார், இல்லை இல்லை நான் குறவை கூத்து பார்த்ததே இல்லை இது வரைக்கும், அதனால நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு அப்படியே அந்த மேடக்கிட்ட வந்தோடனே அந்த புகையெல்லாம் சேர்ந்து வந்தியத்தேவனுக்கு அப்படியே ஒரு மயக்கத்தையே ஏற்படுத்தணும், தலை சுத்து அப்படியே மயக்கம் வரும், அவ்வளோ புகையாக இருக்கும் அந்த இடத்துல. அப்போ வந்துடுவாங்க, அங்கே வந்தோடனே எல்லாரும் பெரிய இந்த பெரிய பெரிய அந்த ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த குருளில மன்னர்கள், பெரிய பழுவேட்டரையர், அப்புறம் சம்புவராயர், கடம்பூர் மாளிகையோட ஹெட் இருக்கா இல்லையா சம்புவராயர் அவர், அப்புறம் மழுவரையர்னு இன்னொரு அரசர், அப்படி எல்லாரும் குட்டி குட்டி உள்ள உள்ளவங்க குட்டி குட்டி ஹெட்ஸ் எல்லாருமே வந்து கூடியிருப்பாங்க அங்கே வந்துட்டு, சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே கூடியிருந்தோடனே அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ குறவை கூத்து. அப்போ வந்து ஒரு 9 லேடிஸ் வருவாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு டைட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க டான்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து சில மலர்களால் அவங்கள வந்து அலங்கரிச்சிருப்பாங்க, என்னென்ன மலர்கள்னு சொல்கிறேன் பாருங்களேன், முருகனுக்கு உகந்த மலர்களாம் அதெல்லாம் வந்துட்டு கன்னி கடம்பம் காந்தல் குறிஞ்சி செவ்வளரி இந்த மலர்கள்லாம் முருகனுக்கு உள்ள மலர்களை வச்சு அலங்கரித்து அந்த மலரையே வச்சு மாலை மாதிரி போட்டுட்டு அவங்க எல்லாம் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஆடுவாங்க சூப்பராக, முருகனுடைய புகழ் பாடி அந்த அசுரர்கள் இருக்காங்க இல்லையா சூரபத்மன் அவங்க கஜமுகன் அவங்கள எல்லாத்தையும் வந்து வதம் செய்து அவருடைய புகழை எல்லாம் பாடி, அப்புறம் அவர் எப்படி வந்து மேலுலகத்தில் இருக்கிற ரம்பை உருவசி அவ்வளோ இதான அந்த அழகிகள் எல்லாம் விட்டுட்டு தமிழகத்துக்கு வந்து அந்த குரத்தி மகளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி எல்லாத்தையும் எலாபரேட்டாக விரிச்சு விரிச்சு அவங்க பாடி டான்ஸ் ஆடுவாங்க சூப்பராக. ஸோ அது எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, வந்தியத்தேவனும் பார்த்துட்டே இருப்பாரு. அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறமா தேவராளன் தேவராட்டி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க, அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறதுக்கு வருவாங்க. டான்ஸ் ஆட வரும்போது அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பயங்கர ரெட்டாக செவ்வரழிப்பு இருக்கும்ல அந்த ரெட் கலரில் ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே அப்படி அவங்களை பார்த்தாலே படு பயங்கரமாக இருக்கும், அப்படி வாய் ஃபுல்லுமே வெத்தலை போட்டு செகப்பாக அப்படி சிகப்பு கலரில் இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கே. அப்போ ரெண்டு பேரும் வருவாங்க, வந்துட்டு ரெண்டு பேருமே தனித்தனியாக டான்ஸ் ஆடுவாங்க, கைகோத்து டான்ஸ் ஆடுவாங்க, அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெதுவாக ஆடிட்டே வருவாங்க. அப்போ வந்து அங்கே ஓரத்தில் வந்து ஒரு வேல் இருக்குமா, அதை வந்து அந்த தேவராட்டி இருக்கா இல்லையா அவள் வந்து எடுத்துப்பாளாம், எடுத்ததுக்கப்புறமா தேவராளன் வந்து இவகிட்ட வந்துட்டு அந்த வேலை கேட்பானா இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாளாம். ஸோ அவன் வந்து அப்படியே பயங்கரமாக ஒரு குதிச்சு அந்த வேலை அப்படியே அவகிட்ட இருந்து பிடுங்கி இவன் பாட்டுக்கு பயங்கரமாக ஆடுவானாம்,
ஆவேசம் வந்து அப்படி ஆடினோடனே தேவராட்டி வந்து பயந்து போய் அப்படியே மேடையிலேருந்து கீழே இறங்கிடுவாங்க. தேவராளம் மட்டும் பயங்கரமாக சுற்றி 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 பயங்கரமாக ஆடிட்டு இருப்பான். அப்படியே அந்த பறை முழக்கம் எல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த இடத்தையே பயங்கரமாக ஆக்கியிருக்குமா. எல்லாரும் அப்படியே மெய்சிலிருக்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஆடிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா எல்லா இது இருக்கு இல்லையா மற்ற வாத்தியங்கள் எல்லாம் முழக்கத்தை வந்து நிப்பாட்டிடுவான். இவன் வந்து அந்த சூரபத்மன் வதம் முடிஞ்சதுக்கப்புறம் சூரபத்மன் முருகனாக மாதிரி மாறி அப்படியே சூரபத்மனை வதம் பண்ணுற மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வதம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா வாத்திய முழக்கமும் ஸ்டாப் ஆகிடும். பூசாரி வந்து உடுக்கையை மட்டும் எடுத்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பார். அதாவது சன்னதம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல் வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா, சாமி வந்துச்சுப்பா அவங்களுக்கு சாமி வந்துடுச்சு சாமி வந்துச்சு அப்படியே பயங்கரமாக ஆடுவாங்க அந்த மாதிரி அந்த சன்னதம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லி உடுக்கையை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த தேவராள் வந்து அப்படி பயங்கர ஆவேசமாக அப்படியே ஒரு டான்ஸ் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறமா அந்த பூசாரி வந்து கேட்பார், என்னப்பா நாடு நல்லா இருக்குமா, முருகா முருகனையே வந்து அந்த மேலே முருகனே வந்த மாதிரி நினச்சி முருகா கடம்பா கந்தா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து நாடு நல்லா இருக்குமா, மழை பொடியுமா செடிக்குமா எல்லாம் கேட்பார். எல்லாமே நடக்கும், நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சொல்லுவாங்க, எல்லாமே நடக்கும் ஆனால் எனக்கு வந்து ஒன்று பாக்கி இருக்குது, ஒரு பலி பாக்கி இருக்குது, துர்கைக்கு வந்து ஒரு பலி பாக்கி இருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும், என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே நீங்க என்ன கேட்டாலும் பண்றோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லுவாரு. உடனே அரச குலத்தவருடைய ரத்தம் கேட்கிறாங்க துர்கை வந்துட்டு, ஒரு பலி வேணும்னு கேட்கறாங்க, அதை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆயிரம் காலத்து அரசருடைய ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொன்னோட உடுக்கை அப்படியே அடிச்சது நின்னோடனே இந்த பெரிய பழுவேட்டரையர் சம்புவராயர் மழுவராயர் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒருத்தங்க அப்படியே வந்து மர்மமாக ஒரு பார்வை பார்த்துப்பாங்க அவங்க சொன்னதுக்கப்புறமா பார்த்துட்டு. அப்புறம் வந்து பூசாரியை பார்த்து கண்ணை காட்டினோடனே அவர் உடுக்கி அடிக்கிறது அப்படியே ஸ்லோ பண்ணி நிற்பாட்டினோடனே அந்த தேவராளன் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுவார். தேவராட்டி வந்து அப்படியே அந்த அவரை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த வந்தியத்தேவன் வந்து அப்படியே மெய்சிலிருக்க பார்த்துட்டே இருப்பாரு, என்னடா இது அரச குலத்தினுடைய ரத்தம் வேணுமா இப்படியெல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டே இருந்தோடனே எங்கேயோ தூரத்தில் வந்து நரி ஊழையிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அப்படியே எவ்வளோ அமானுஷ்யமாக இருக்கும் பாருங்கள் அந்த நைட்டில் அந்த சத்தம். அப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு கலைஞ்சு போயிடுவாங்க. அப்படியே உட்காந்துருந்த எல்லாருமே எந்திரிச்சு போனதுக்கப்புறமா வந்தியத்தேவன் மட்டும் அப்படியே தனியாக நின்று பார்த்துட்டே இருப்பார். அப்போ வந்து தூரத்தில் அந்த மதில் சுவர் இருக்கும், அதில் வந்து எதேச்சியாக அப்படி திரும்பி பார்த்தோடனே ஆழ்வார்க்கடியினுடைய தலை வந்து அப்படியே தெரியும். தலை தெரிஞ்சோடனே அப்படியே ஒரு மாதிரி பயங்கர உணர்ச்சிக்கு வந்து ஆட்பட்டுடுவார் வந்தியத்தேவன். வந்து தலை மட்டும் அப்படியே மதில் சுவர் மேலே வச்ச மாதிரி தான் எப்படி இருக்கும், மேலே ஒரு குடுமி தலை அப்படி இருந்தோடனே அப்படி திரும்பி பார்த்துட்டு சடக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தோடனே தலை இருக்காது. அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உணர்ச்சிக்கு ஆளாகி அப்புறம் வந்து நார்மலாகி ஐயோ நம்மளாம் வந்து யோசிச்சிட்டோமோ இந்த மாதிரி இந்த தலை இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். யோசிச்சுட்டு நம்ம இப்படிலாம் யோசிச்சிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு அடுத்த இதுக்கு பார்க்கலாம். ஆழ்வார்க்கடியான்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு, அப்போ தான் குறவை கூத்து நடக்கும்னு சொன்னார். அதெல்லாம் யோசிச்சுட்டே வந்துட்டு அப்படியே அந்த இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து அப்படியே முடிஞ்சிடும். அங்கே வந்து அந்த தலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமானுஷ்யமான உணர்ச்சியிலேருந்து நம்மளே வந்து வீண் சித்த பிரமையாக நினச்சிக்கிட்டோமோ அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சு அவரே நார்மலாகி அவரே நினச்சி வைக்கப்பட்ட ஐயோ நம்மளா தப்பாக ஊதிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இதோடு இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.